குரூப் தமிழ் வணக்கம். அவசர செய்தி, பிரேசிலிய அதிபர் ஜேர் போல்சோனோராவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. உலகத்தின் மிகப்பெரிய மலிவு விலை விமான சேவைகளில் ஒன்றாகிய மலேசியாவில் தொழில்படுகின்ற ஏர் ஏசியா கழுத்து முறிந்தது, பொருளாதார வீழ்ச்சி. கொரோனா என்றால் அது ஒரு சிறிய இன்ஃப்ளூயன்சா போன்றது என்று தொடர்ந்து கேலி செய்து வந்தவர் பிரேசில் நாட்டினுடைய அதிபர் ஜேர் போல்சோனோரா. இவருக்கு இப்பொழுது கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதை ஊடகங்களுக்கு அவரே முன்வந்து தெரிவித்திருக்கின்றார். பிரேசிலில் இருந்து வெளியாகின்ற மீடியா குளோபோ.com-இல் இது வெளியாகி இருக்கின்றது. மேலும் அவர் தனக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று கூறி, குளோரோக்கின் என்கின்ற மலேரியாவிற்கு பாவிக்கின்ற மருந்தை தான் இதற்காக பாவிக்க ஆரம்பித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த மருந்து சரியானது அல்ல, பொருத்தமானது அல்ல என்று பல நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவர் கொரோனாவிற்குரிய நடைமுறைகளை சரியாக கடைபிடிக்காமல் அமெரிக்க அதிபர் போல முகத்தை மறைக்கும் கவசத்தை அணிய மறுத்து தென் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் என்று தன்னை கூறி திரிந்தவராகும். மேலும் இவர் கொரோனாவிற்கான நடவடிக்கைகளை சரியாக எடுக்காதது மட்டுமல்ல, தானும் பொறுப்பற்ற விதத்தில் நடந்ததனால் ஜூன் மாதம் நீதிமன்றம் இவர் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்தே வெளியே செல்ல வேண்டும் என்று இவருக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அவ்வாறு நடந்தாலும் இவர் பொதுமக்களினுடைய ஆர்ப்பாட்ட நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார். மதுபானம் அருந்தும் இடத்தில் இருந்து மதுபானம் அருந்தி இருக்கின்றார். மக்கள் வெள்ளத்தில் யாதொரு பொறுப்புணர்வும் இல்லாமல் நெருக்கமாக நடந்திருக்கின்றார். ஆகவே இவருக்கு இப்பொழுது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இவர் கூறியதை போல இது சிறிய இன்ஃபுளுயன்சா தானா, இல்லை இது பாரதூரமானது தானா என்பதை அவர் தன்னுடைய வாழ்வில் நேரடியாகவே பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது. பிரேசிலில் 210 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். உலகத்தின் இரண்டாவது மோசமான இடத்தை அந்த நாடு அடைந்திருக்கின்றது. 65,000 பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த நாட்டில் 9% இருக்கின்றார்கள். பிரேசிலிய அதிபரனுடைய வயதும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் கொரோனாவும் அவரை என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற மலிவு விலை விமான சேவைகளில் ஒன்று மலேசியாவில் இருந்து ஏற்படும் ஏர் ஏசியா நிறுவனமாகும். இந்த நிறுவனத்திற்கு ஏற்பட்ட பொருளாதார கஷ்டமும் கொரோனா காலத்திற்கு பின்னதாக பறக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டதனால் இப்பொழுது ஏறத்தாழ அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியாத நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும், அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளினுடைய பெறுமதி 18% தடாலென வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்திற்கு சொந்தக்காரர் பில்லியனர் என்று வர்ணிக்கப்படுகின்ற டோனி பெர்னாண்டஸ் என்பவராகும். புகழ்பெற்ற இவர் இங்கிலாந்தில் இருக்கின்ற குயின் பார்க் ரேஞ்சர்ஸ் என்கின்ற உதைபந்தாட்ட அணியின் உரிமையாளராகவும் இருக்கின்றார். மலேசிய அரசிடம் பங்குரோத் அடைந்த நிலையில் இதை வெறும் 2 குரோனர்களுக்கு மட்டும் வாங்கி இதை முன்னேற்றினார் என்று கூறப்படுகின்றது. மலிவான ஒரு விலையில் அதை பெற்று சிறப்பாக வளர்ச்சியடைய செய்து 255 விமானங்கள் பறந்தன, 20,000 பணியாளர்கள் இருந்தனர். ஆனால் கொரோனா ஆரம்பித்த பின்னர் உண்டான தடைகள் காரணமாக உலக விமானங்களுக்கு ஏற்பட்டது போல நெருக்கடி இதற்கும் ஏற்பட்டது. கடந்த திங்கள் வெளியான அறிக்கையின்படி 1.2 பில்லியன் குரோனர்கள் இந்த விமான சேவைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக டென்மார்க் செய்திகள் தெரிவிக்கின்றன. டிசம்பர் மாதம் 430 மில்லியன் டாலர்கள் வேண்டும் இதை மறுபடியும் இயங்க செய்ய என்று கூறப்பட்டது. இப்பொழுது வங்கி கடன், சொந்த பணம் ஆகியவற்றை ஆதாரமாக வைத்து இதை மறுபடியும் இயங்க வைப்பதற்கு அவர் முயற்சிப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கைக்குட்டையுடன் மோதிரத்தையும் கலட்டி வீச மாட்டார் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏர் ஏசியா தப்பி பிழைக்குமா? காத்திருக்கின்றது உலகம். தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.